இருந்தது இல்லை. ஸோ அதனால தான் முக்கியமாக சொல்லப்போனால் நான் இந்த யூடியூப் சேனலில் யார் எது கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணோம். என்ன பண்ணிட்டேன்னா என்னோட பெரிய ஃபூலிஷ்னஸ் ரத்த சொட்ட சொட்ட போய் கிளாஸ்லேயே உட்காந்துருச்சு. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 எழுந்துச்சு, 5:30 ட்ரெயினை பிடிச்சி, அதுக்கப்புறமா பஸ்ஸை பிடிச்சி ஒரு 6:30, 6:45 கிளாஸில் போய் உட்காந்து, இன்ஃபேக்ட் எனக்கு தெரிலனாலும் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நான் கிளாஸை ஸ்கிப் பண்ண மாட்டேன், போயாச்சும் அங்கே தூங்குவேனே தவிர கிளாஸ் கட் அடிக்க மாட்டேன். எழுந்த அப்புறம் தெரிஞ்சிருச்சு நமக்கு ஒன்றுமே தெரிலன்றது தெரிஞ்சிருச்சு. வணக்கம் யூஎஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட வந்து உங்களோட சிஏ ஜேர்னி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இது வந்து என்னோடது வந்து ஒரு பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது, பட் ஸ்டில் நான் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன், அண்ட் நான் எப்படி இதை இந்த கஷ்டம்லாம் தாண்டி வந்தேன், எப்படி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கவே தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிஏன்ற ஒன்று வந்து பிளான் பண்ணி வந்ததே கிடையாது. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்துச்சு, ஆக்சிடென்ட் மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான். ஏன் கேட்குறீங்கன்னா, இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா நான் வந்து ஃப்ரம் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்போ வந்து எங்கள் என்னை சுற்றி இருக்கவங்களில் சிஏ யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அண்ட் எனக்கு இதை பற்றியான நாலேஜ் ஓகே, ஆடிட்டர் படிக்கணும் அப்படின்றலாம் தெரியவே தெரியாது. ஈவன் 10th முடிக்கும்போது கூட எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சயின்ஸ் குரூப் வேணாம், அதை தவிர பெட்டராக என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து காமர்ஸே எடுத்தேன். ஸோ அப்போ வந்து அந்த டைமில் என்ன பிளான் இருந்துச்சுன்னா, ஓகே ஒரு பிகாம் முடிச்சுட்டு என்ன பேங்க் எக்ஸாம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸ் எடுத்தது. நல்ல மார்க்ஸ் இருந்துச்சு, 10th நல்ல மார்க்ஸ் இருந்துச்சு, சயின்ஸ் குரூப்பும் கொடுக்க ரெடியாக தான் இருந்தாங்க. பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணவே நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸ் வித் மேக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் வந்து ப்ரொசீட் ஆகும்போது ஒரு சில பேர் மேபி 10th ஸ்லாம் புக்கிலலாம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அதிலலாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், ஆம்பிஷன்லாம் போட்டிருந்தேன். அப்போ கூட அது என்னன்னு எனக்கு தெரியாதுனா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஏன்னா இதை பற்றியான அவேர்னஸ் கிடையாது, ஈவன் அப்பா அம்மாவும் அவங்களும் இந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததில்லை. அண்ட் நானும் பேசிக்காக ரொம்பலாம் அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ட்டுலாம் நினைக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து நார்மலாக தான் போயிட்டுருந்தது லைஃப். தென் 11th 12th பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு 20 பேர் இருப்பாங்க கிளாஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் காமர்ஸ் குரூப்பில் ஸோ அந்த 20 பேரில் நான் டாப்பராக இருந்ததுனால சரி ஓகே, இத்தனைக்கும் நான் ரொம்ப படித்து அப்படியே என்ன சொல்கிறது மக பண்ணி மார்க்ஸ் நிறைய எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை படிப்பேன், அதை புரிஞ்சுப்பேன், புரிஞ்சதை எழுதுவேன். ஏதாவது ஒன்று தெரியலன்னா அப்படியே விட்டுருவாங்க சில பேர், நான் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை அது ரிலேட்டடாக இப்போ அந்த ஒரு க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்கோ அது வரைக்கும் எழுதுவேன். ஸோ அதுக்கான மார்க்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது லைஃபு. அண்ட் ஆல்மோஸ்ட் 12th முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12th முடியும் போது என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து சிபிடி ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணாங்க. சரி ஓகே போடுவோம், நம்மளும் இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் கேட்டேன். அவங்களும் வந்து சரி ஓகே படிக்க தந்தால் படி, ஏன்னா அவங்களுக்கும் இது கஷ்டம் அப்படின்றதுலாம் எனக்கும் ரொம்ப தெரியாது, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுவும் எப்போது நான் 12th பண்ணிகிட்டு இருக்கும்போது மிட் ஆர் முடியும் போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு இப்படி ஒரு படிப்பு இருக்குது, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. சரி கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம், பார்த்துடலாமே அப்படின்னு தான் வந்தது உள்ளே. ஸோ கிளாஸஸ் ரிஜிஸ்டர் பண்ணேன். 12th எக்ஸாம் முடிஞ்சதும், 12th எக்ஸாம் முடிஞ்சு மேபி ஒரு 1 week கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2011 12th முடித்தேன், 1 week கிளாஸஸ் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக லீவ் என்ஜாய் பண்ண முடியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு 12th முடித்தது அப்பயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு முடித்தோன்றதை விட கொஞ்சம் அந்த லாஸ்ட் மினிட்ல படிக்காமல் விட்டு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக தான் இருந்துச்சு அப்போது. ஸோ அதனால் வந்து சரின்ட்டு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் சம்வாட் ஓகே ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரு 90% 91% கிட்டே எடுத்துகிட்டு தான் பாஸ் பண்ணேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸஸ் எக்ஸாம் தான் கஷ்டப்பட்டு எப்படியோ எக்ஸாம் எப்படா முடியும்னு இருந்ததுன்னு பார்த்தா பின்னாடியே கிளாஸஸ், அதுவும் நான் வந்து ஐ எம் ஸ்டேயிங் அட் அம்பத்தூர். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அம்பத்தூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் கிளாஸஸ்க்கு போகணும், சிபிடி கிளாஸஸ். ஸோ என்ன பண்ணேன்னா ஈவினிங் பேட்ச் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலான்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு பேர் கூட வந்தாங்க, மூணு பேருமே பசங்க. ஸோ அஸ்ஸச் ஒரு பொண்ணுங்க யாருமே கூட கம்பெனிக்கு இருக்க மாட்டாங்க,
தென் இவங்க கூட போயிட்டு நானும் வந்துடுவேன். ஸோ ஒரு 3:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 12:00 அந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புவோம், 12:00 ஆர் 1:00 அந்த மாதிரி கிளம்புவோம். கிளம்பிட்டு கிளாஸ்க்கு போவோம். 3:30 to 7:30 கிளாஸு. 7:30 முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வரதுக்கே 9:30 ஆகிடும். தென் இதே மாதிரி ஒரு ரெண்டு மாதம் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2 கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. நானும் போனேன் வந்தேன், கிளாஸில் தூங்குறது அது இதுன்னு டீ எல்லாம் ஓடிச்சு. தென் அகெயின் பேக் டு சீரியஸ்னஸ், எக்ஸாம்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ 1 இருக்குது எக்ஸாமுக்கு, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இதெல்லாம் முடிக்க முடியுமா, நம்மளும் தெரியாமல் இது என்டர் ஆகிட்டோம், இன்னும் பிகாமும் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணல, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்துச்சு. தென் ஓகே சரி, இப்பயும் எதுவுமே கையை விட்டு போகல. June 19 எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, June 19, 2011. 1 ஜஸ்ட் பிஃபோர் 1 ரியலைஸ் ஆச்சு, ஓகே நமக்கு தெரியல, நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாட்டிங்க, அந்த 1 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன இருக்குது அண்ட் நிறைய ப்ராக்டிக்கல். அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்கல்ல இந்த மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸோட, ஸோ அது ஃபுல்லாக நிறைய நான் மாட்டேன் அட்டம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு படித்து தெரிஞ்சுக்கிறத விட ப்ராக்டிஸில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை. ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா, ஓகே இந்த டெஃபினிஷனுக்கு இதுதான், மேபி லைக் ஒரு பேக்வர்ட் ஒர்க்கிங் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கான்ட்ராக்ட்னா என்ன மீனிங் அப்படின்றத விட அந்த மீனிங் வச்சு ஓகே இப்படி அந்த மீனிங்க்கு கான்ட்ராக்ட் தான் வந்து அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க தெரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அண்ட் மேக்ஸ் ஆல்சோ எனக்கு வந்து எனக்கு சயின்ஸ் மேக்ஸ் தான் எடுத்தாங்க அப்போது. ஸோ அதனால் மேக்ஸும் ஓரளவுக்கு ஆல்ரெடி பண்ணது தான் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷன்லேயும். ஸோ அதையும் கொஞ்சம் என்ன எங்கே எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். தென் என்னென்னா எனக்கு அடுத்த அட்டெம்ப்டில் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 25 எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அட்டெம்ப்ட் வரைக்கும் வந்து மேக்ஸ் வந்து சில பேர் வந்து மேக்ஸே டோட்டலாக ஸ்கிப் பண்ணால் கூட பாஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நானும் பயந்துகிட்டே இருந்தேன், ஓகே இப்படி இருக்கே, இப்போது நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 25 எடுத்தால் தான் பாஸ்னா, ஒரு வேலை எதுனா ஒன்று போயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப எழுத வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லக்கிலி எப்படியோ எக்ஸாம் எழுதி முடிச்சது. அப்போ வந்து ஒரே 2 நினைக்கிறேன், 2 மார்னிங் 1 எக்ஸாமு, ஈவினிங் 1 எக்ஸாம், அவ்வளோதான் ஒரே நாளில் தான் எக்ஸாம் அது, தனித்தனியாக அந்த மாதிரிலாம் வச்சது இல்லை. ஸோ இப்போது அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. தென் ஒரு 1 கேப் இருக்குமா, ஸோ அந்த 1 ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருந்தாச்சு, எப்படி வருமோ என்னவோ ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் பிகாம்க்கும் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, இது இல்லைனா என்னன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் லைஃப்பில். ஸோ அதனால் வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். தென் ஓகே லக்கிலி பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் 122 ஏதோ எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஓவரால் 200. ஸோ பாஸ் பண்ணது இட் வாஸ் ஏ டீசன்ட் ஸ்கோர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 100 எடுத்தாவே போதுன்ற மாதிரி தான் இருந்தேன் நான். ஸோ 122 வந்தது இன்ஸ்பைட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங். மேபி நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைனா இன்னும் கூட மேபி அதிகமாக வந்திருக்கலாம். ஏன்னா நான் நிறைய க்வெஸ்சன் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா க்வெஸ்சன் அட்டன் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்க இடத்துல ஸ்கிப் பண்ணுறதே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். தென் அதை முடித்ததுக்கப்புறமா இன்டர் கைட் பண்ண யாருமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்கலாம் அப்படின்றது கூட யாரும் எனக்கு இருந்தது இல்லை. ஸோ அதனால தான் முக்கியமாக சொல்ல போனால் நான் இந்த யூடியூப் சேனலில் யார் எது கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே இந்த மாதிரி வந்து யாரும் வந்து பாதியில் நின்றக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எழுதுனாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணல, நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் தான் சிபிடி எழுதுனாங்க. ஸோ அதனால் எனக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ போய் இன்ஸ்டியூட்டில் இன்டர்வியூக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு போனது. அண்ட் அங்கே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டானது அங்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஐடிடி கோர்ஸ்க்காக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே 52 போகிறதுனால அப்போ தான் மீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, ஆமாம் நாங்களும் 52 தான் வரோம், 52 வரைக்கும் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா பேச, எங்கள் அப்பா அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எனக்கு பர்சனலாக தெரியாது அப்போ, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணோம். என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய பெரிய ஃபூலிஷ்னஸ்,
இன்டர் முடித்ததுமே ஓகே எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஐடிடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸஸோடவே ஐடிடியும் போட்டிருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் 6:15 கிளாஸ் நினைக்கிறேன், 6:15 to 12:15 ஏதோ கிளாஸு. ஸோ 6:15 ஒரு 7:00 கிளாஸ் நினைக்கிறேன், 7 to 12:30 போல் கிளாஸஸ்ஸோ அண்ட் 3:30 ஐடிடி கோர்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 12:30 or 12:45 அப்படி விடுவாங்க, மேபி 1:00 வச்சுக்கலாமே. ஸோ 1 to 3:30 தான் இருக்கிற டைம் கேப்பு. அதில் வந்து நீங்கள் பெரம்பூர்லேருந்து இன்ஸ்டியூட்டில் தானே நடக்குது, பெரம்பூர்லேருந்து 51 வந்துட்டு திரும்பி வர்றதுக்கு தான் டைம் இருக்குமே தவிர ஒரு 10 நிமிஷம் கூட கேப் கிடைக்காது நமக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், அட்லாஸ்ட் வேறு வழியே இல்லாமல் இன்ஸ்டியூட்லேயே தங்கியாச்சு. தங்கியாச்சுன்னா ஃபுல் டே இல்லை, லைக் அந்த கேப் போய் நாங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நானும் அந்த பொண்ணு இருந்தோம் இல்லையா, அவ்வளோ என்ன மாதிரி தெரியாமல் தான் போட்டிருந்தா அப்போ ஐடிடி. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 எழுந்துச்சு, 5:30 ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறமா பஸ்ஸை பிடிச்சி ஒரு 6:30 to 6:45 கிளாஸில் போய் உட்காந்து 7:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் 7:00 to 7:15 போவோம். ஸோ இதில் ஒரு பெரிய போராட்டம், முன்னாடி உட்காரதா பின்னாடி உட்காரதா நடுவில் உட்காரதா எப்படி இருந்தால் நல்லா கவனிக்க முடியும். அண்ட் பேசிக்கலி நான் கொஞ்சம் டயர்டாகிடுவேன், ஸோ எனக்கு தூக்கமும் வரும். ஸோ கிளாஸஸ் அப்போது தூங்கினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க, பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால. பட் எனக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும், என்னடா இது நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து இங்கே உட்காந்து தூங்குற மாதிரி வீட்டிலேயே தூங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் நாட் அன் இஷ்யூ, பட் வரும்போது நம்ம அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிறதுனால வி கேன் நாட் அவாய்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தூங்கி எழுந்த நாட்களும் இருக்குது. சண்டே எக்ஸாம்ஸு, சண்டே எக்ஸாமில் ஒன்றுமே தெரியாது, சீரியஸாக சொல்கிறேன், பட் அட்டன் பண்ணுவேன், அது வந்து ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிலனாலும் அட்டன் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு நான் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ண மாட்டேன், போயாச்சும் அங்கே தூங்குவேனே தவிர கிளாஸ் கட் அடிக்க மாட்டேன். ஸோ இது ஒரு நான் குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டான்னு கூட தெரில, பட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவேன்னா போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது தூக்கத்துலேயே நோட்ஸ் எழுதுவேன், ஏதோ வந்த வரைக்கும் எழுதுவேன். அண்ட் சிலது தெரியாதது ஏற்கனவே நோட்ஸ் எழுதியிருக்கவங்ககிட்டேருந்து வாங்கி எழுதிப்பேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அப்போ அந்த டைம்லலாம் என்னை விட தூரமாக திருத்தணிலேருந்து வந்தவங்களாக இருக்காங்க கிளாஸ்க்கு, அவங்களாம் பார்த்துப்பா கையெழுத்து கும்பிடலாமான்னு இருக்கும், எங்களாலே முடியல நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாட் பேட், ஓகே அதே மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. இன்டர் வந்து 2011 இருந்தா, 2011 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு, 2012 மேலே தான் எனக்கு அட்டம்ப்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5th February போல் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் 1.5 months கிட்ட ஓடிடுச்சு. நியர்லி மார்ச் எண்டில் வந்து மாடல் எக்ஸாம்ஸ் வச்சாங்க. மாடல் எக்ஸாம்ஸ் வந்து எப்படின்னா வந்து யார் எழுதுகிறாங்களோ எழுதலாம், வாலண்டியராக தான். சரி நம்ம தான் வந்து ரொம்ப அழகாக படிச்சிருப்போமே, இல்லைனாலும் எக்ஸாம்ஸ் எழுதுவோமே அப்படின்ட்டு தான் போய் எழுதுனது. நம்ப மாட்டிங்க, நாட் ஈவன் ஒரு சிங்கிள் பேப்பரில் வந்து ஒரு 20 மார்க் வாங்கிறதுக்குன்றது முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு நான் எழுதின எக்ஸாமுக்கு அந்த பேப்பரில் ஒரு 20 கூட வந்திருக்காது, அப்படி தான் வந்துச்சு. ஸோ இத்தனைக்கும் சரி ஓகே வாட் எவர், என்ன பண்ணுறது, தெரிஞ்சதையாச்சும் எழுதணும், எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கு, செல்ஃப் எவாலுவேஷனும் முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் போய் எக்ஸாம்ஸே எழுதுனது. எழுதின அப்புறம் தெரிஞ்சிருச்சு நமக்கு ஒன்றுமே தெரிலன்றது தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே சரி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 month அந்த April 1st April last வரைக்கும் அண்ட் மேபி மே எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரியாது எத்தனை பேர் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்கன்ட்டு. அப்படி ஒரு டிஃபிகல்ட்டினா சிஏ ஏன் கஷ்டன்றதை விட நான் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்போது அந்த மாதிரி படித்தேன் நான், நம்பவே மாட்டிங்க. 7 subjects நினைக்கிறேன் அப்போ எனக்கு. ஸோ 7 subjects ஈச் 2 hours 3 hours மாதிரி ஒரு நாளில் நான் தூங்குகிற நேரம் போக சாப்பிட்ற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ தூக்கம் வந்தால் கூட பக்கெட்டில் பச்சை தண்ணி வச்சுக்கிட்டு அதில் காலை விட்டுட்டு படித்தா தூக்கம் வராதுன்னு யாரோ சொன்னாங்கன்னு நம்பி அது மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இது. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் அந்த 1 மாதம் தான் நான் அப்படி கஷ்டப்பட்டேன், அது வேறு விஷயம். பட் ரொம்ப எனக்கு காலையில் ஒரு 6:00 எழுந்திருப்பேன், நைட் 12:00 கூட 12:30 அந்த மாதிரி தான் படுப்பேன்.
புக்கு வச்சுட்டு படிக்கிறேனோ இல்லையோ புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்து எனக்கே அதுக்கு மேலே ஓகே பாவமாக இருக்குது நம்ம படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒன் மந்த்து என் லைஃப்லே நான் மறக்க முடியாத அந்த ஒன் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2012 தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து பயங்கரமாக என்னால் முடிஞ்சதை படித்தேன், புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு இருந்தேன் அப்போதைக்கு. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஓகே என்னால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது கான்செப்ட்ஸ்லாமும். ஸோ எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் நல்லா படிச்சுட்டு போகிறேன் எக்ஸாமுக்குலாம் சொல்ல முடியாது, ஏதோ தெரிஞ்சதே எழுதுவேன் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஸோ எக்ஸாம்ஸும் அட்டன்ட் பண்ணேன். எக்ஸாம்ஸ் அட்டன்ட் பண்ணி அப்பா இவ்வளோ கஷ்டமும் முடிஞ்சிருச்சு, நல்ல காலம் ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்குள்ளே ஒரு மே முடிஞ்சிச்சா, மே எண்டில் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஏதோ ஃபேமிலி டூர்லாம் போயிட்டு வந்துட்டு ஜூன் 8th எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். சரி ஓகே இப்போ தான் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போன்னு பார்த்தது. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட், அவங்க கை போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வீட்டில் இருக்க மொத்த வேலையும் நம்ம தலையில் தான் விழுந்தாச்சு. இப்போ என்ன அடுத்து என்ன பிரச்சனைனா, இப்போ படித்தது ஏற்கனவே அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தது, அதுக்குள்ளே மொத்தம் சமையல்லேருந்து எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும் அப்படின்றப்ப இன்னொரு பெரிய டிஃபிகல்ட்டி இல்லையா. ஸோ அப்படியும் சரி ஓகே லெட்டஸ் டேக் இட் அப், ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் முதல் தடவையானா அதுக்கு முன்னாடி ஒன்று சின்ன சின்ன வேலை தான் தெரியும் சமைக்கிறதுலாம், அப்புறம் தான் சமையல்லாம் கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறமா எல்லா வேலையுமே அப்போ தான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லணும். ஸோ ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் போக தென் அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் லக்கிலி ரெண்டு குரூப்புமே பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரிஞ்சதுன்னா, என் கண்ணுக்கு நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு இட் கேவ் சம் ரிசல்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து நிஜமாலேயே நான் படித்து அவ்வளோ தெரிஞ்சு நாலேஜபிளாக எழுதுனதான்னு கேட்டால் என்னால் இப்போ மேபி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில, என்னால் அதை வந்து அவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ண முடியல. பட் நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு இட் கேவ் சம் வாட் ஏ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன பிரச்சனை, ஆர்டிகல்ஷிப் எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இப்போயாச்சும் எல்லாம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுறாங்க பிக் ஃபோருக்கு போகலாம் அது. என் ஃப்ரெண்டும் சொன்னால் பிக் ஃபோரில் அட்டன் பண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், பட் சொன்னேன் இல்லையா எனக்கு அந்தளவுக்கு அப்போ அந்த தைரியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஐ வாஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்ச எங்கெங்கேயோ தெரிஞ்சு எப்படி எப்படியோ ஒரு ரெஃபரன்ஸில் போயிட்டு ஒரு நல்ல ஃபார்மில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் ஜாயின் பண்ணேன். அவங்களும் நல்ல ஆடிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 6 months வேறு ஒரு கிளைண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கு காமிச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ் தான். ஸோ இன் பிட்வீன் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 6 months கழித்து கிளாஸஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிளாஸ் ஆரம்பிச்சதுன்னா ஃபுல்லாக நான் சொல்கிறல வண்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது என்னால். பாதி நேரம் ட்ராவலில் தான் இருந்திருப்பேன். அண்ட் ஆஸ் யூனோ அம்பத்தூர் நுங்கம்பாக்கம் கிளாஸஸ்ஸு வடபழனியில் ஆர்டிகல்ஷிப்பு இப்படியே ஒரு பெரிய ரவுண்டு வந்து சென்னையே சுற்றி வர்றதுக்கே சரியாக இருக்கும். அது இல்லாமல் கிளைண்ட் பிளேஸ் அமிச்சாங்கன்னா அங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு, ஸோ இப்படியே ஓடிடுச்சு நாள் ஓடிடுச்சு. ஸோ கிளாஸஸ்லாம் சொல்லப்போனால் ஒரு தடவை எனக்கு அந்த டைமிங் ரொம்ப பார்ப்பேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டிலேருந்து கிளம்புற டைம், வண்டியில் போகும்போது சொல்கிறேன், வீட்டிலேருந்து கிளம்புற டைம் வந்து எப்படி இருக்கும்னா, நான் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாலும் சரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிடுவேன். ஏன்னா வந்து என்னோடய ஸ்பீட் தான் வேரி ஆகுமே தவிர டைம் டிலே ஆகாது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அண்ட் டைமோட ரிலேஷன்ஷிப் வந்து இதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நான் ஸ்பீடாக போவேன்றது தான் இப்படி சொல்கிறேன் நான். ஸோ வண்டியில் வந்து நான் ஒரு 6:15 கிளாஸஸ்ஸு ஃபைனல் கிளாஸஸ்லாம் அப்படி தான் இருக்கும், 6:15 to 9:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நுங்கம்பாக்கம் போகணும் அம்பத்தூர்லேருந்து, நான் வந்து ஒரு 5:45 கிளம்புவேனா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகாக போய் சேர்ந்துருவேன் நான் 6:15. ஒரு நாள் வாட்ச் கட்டாமல் போயிட்டேன், அது ஒரு குத்தந்தாங்க. அந்த வாட்சை மறந்துட்டேன் போகும்போது. ஸோ எனக்கு டைம் தெரில, அதனால் இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக எனக்கே தெரியாமல் நான் போயிட்டுருந்தேன். தென் ஒரு அந்த காலேஜ் ரோட் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்க போகுது அப்படின்னு நினச்சி நான் ஃபாஸ்ட்டாக போக பஸ்ஸு வந்து அங்கே நிற்காமே நேராக வர எனக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு ரத்தம்லாம் வருது. அதுக்கப்புறமும் எப்படி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நான் வீட்டுக்கு தான் திரும்பி போயிருக்கணும். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நுங்கம்பாக்கம் அங்கே காலேஜ் ரோட்லேருந்து கிரீம்ஸ் ரோடு பக்கமாக இல்லை அம்பத்தூர் பக்கமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு தான் பக்கம். ரத்தம் சொட்ட சொட்ட போய் கிளாஸ்லேயே உட்காந்தாச்சு. போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு
க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு உட்காடுறேன் கிளாஸில். கிளாஸில் உட்காந்தா ஃப்ரெண்டு என்னாச்சு ஏதாச்சுன்றா. அப்புறமா வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை விழுந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்றேன். பட் அந்த டைமில் எனக்கும் தெரியல, ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைம் மோஸ்ட்லி நான் பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறது அதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு கிளாஸில் உட்காந்து என்னால் அதுக்கப்புறம் முடியல. கிளாஸ் முடியும் போது கிளாஸ்லேயே தூங்கிட்டு தான் இருந்தேன் அன்றைக்கி. மோஸ்ட்லி மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே நான் தூங்குவேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அண்டு அது ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுப்பேன், இல்லாட்டி கொஞ்சம் டயர்டில் அப்படியே தூங்கிடுவேன். ஏன்னா ட்ராவல், ஆஃபீஸ், ஆர்டிகல்ஷிப்பு, நிறைய பேர் தூங்குவாங்க, நான் மட்டும் இல்லை, என்ன மட்டும் தப்பாக நினைக்காதீங்க, நிறைய பேர் தூங்குவாங்க. மேபி அவங்களுக்கும் அவங்கவுங்க சுச்சுவேஷன் இருக்கும். அண்ட் ரொம்ப தெளிவாக நல்லா தூங்கி எழுந்துட்டு வரவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்களாம் வந்து நல்லா கவனிப்பாங்க கிளாஸை. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ அப்புறம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா கால் பண்ணேன், சரி நீ வீட்டுக்கே வந்துரு அப்படின்னாங்க. தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஒரு மூணு நாள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சரி ஓகே ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணது. கிளாஸஸ்லேருந்து எல்லாமே வந்து பயங்கர அலைச்சல். சி பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு சிஏல வந்து நீங்கள் நல்லா ஊர் சுற்றி பார்க்கலாம், நல்ல மரியாதை கிடைக்கும். அதுக்கப்புறமா கிளைண்ட் பிளேஸில் போய் இன்கேஸ் அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நல்லா லைக் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவே நிறைய போவோம், ஸோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் சிஏ உங்களுக்கு வேறு லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கும். பிகாஸ் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் புது புது ஆளும் மீட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ அவங்களெல்லாம் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கோர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் என்ன ஒன்று, நீங்கள் அந்த அந்த கஷ்டப்பட்டு முடிக்கணும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் அது கஷ்டன்றது கூட நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு 50% இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஒர்க் 100% இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கே கிளிக் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் ஆர்டிகல்ஷிப் முடிய போது, முடியறதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டெம்ப்ட் வரும் May 2015. போய் எக்ஸாம்ஸ் எழுதினேன். அப்போது மேக்கு லீவில் போனேன், டிசம்பர்லேருந்தே டிசம்பர் ஜான்வரி அந்த டைமில் லீவில் போனது. அப்போ வந்து நிறைய டைம் இருந்துச்சு படிக்க. பட் படிக்கிற அந்த மோட்டிவ் ஆர் இந்த படிக்கிறது எழுதுறதுலாம் இந்த 3 இயர்ஸில் சுத்தமாக இல்லை இல்லையா. சில பேர் வந்து அப்பப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, செகண்ட் குரூப் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஓரளவுக்கு அந்த இது இருக்கும். பட் நமக்கு தான் நம்ம ரெண்டு குரூப்பும் முடிச்சுட்டு தானே ஆர்டிகல்ஷிப்பே ஜாயின் பண்ணோம், லீவே எடுக்கலை வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மொத்த லீவு சேர்த்து ஒரே டைம் கிடச்சி படிக்க சொன்னால் கிளாஸஸ்லேயும் போய் தூங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கவே இட் வாஸ் ரியலி ஸோ டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ ஓகே சம்பாட் மேனேஜ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதினேன். அந்தளவுக்கு சீரியஸாக படிக்கலைனாலும் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தேன். அண்ட் இட் கேவ் எ குட் ரிசல்ட். அதாவது நான் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம்னு பார்த்தனோ அந்த சப்ஜெக்டில் நான் எக்ஸம்ஷன் வாங்கிட்டேன். அந்த குரூப் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன், 200 எடுத்து பாஸ் பண்ணேன். அதுவும் என் விஷயத்தில் நடந்தது எல்லாமே வந்து நிறைய ஒரு மேஜிக் போல் தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து என் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் வந்து லக்கும் வந்து தேவை அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்டாங்க லக் இருந்தால் ஏன் லக்கு வேணும்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி. பட் லக்கும் தேவை, அது நான் லைக் ஃபிசிக்கலாக நான் அதை பார்த்ததுனால தான் நான் அதை சொன்னேனே. ஸோ எக்ஸாக்டாக 200 எடுத்து பாஸ் ஆனேன் நான். ஸோ இட் வாஸ் ரியலி எ வெரி குட் திங். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் அது எப்படி ஆச்சுனே தெரில. ஏன்னா அந்த குரூப்பில் வந்து நான் மற்றெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுன்னு பார்த்தேன். பட் நான் அந்த சப்ஜெக்டில் எக்ஸாம்ஷன் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து 200 எடுத்து பாஸ் பண்ணது. அண்ட் இன்டர் மார்க்ஸும் இட் வாஸ் குட் ஓன்லி. எனக்கு தெரிஞ்சு நான் 4 சப்ஜெக்டில் இன்டரில் 60+ எடுத்திருந்தேன். தென் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவரேஜாக எடுத்திருந்தேன். அது வந்து அதுவும் நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயந்தான். அது ஃபுல்லாகவே எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை எழுதி எல்லாத்தையும் அட்டன் பண்ணதுனால ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு குரூப்பும் எழுதுனதுனால ஓவரால் அக்ரிகேட்டும் இட் வாஸ் குட் அண்ட் ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அதுக்கு தான் ரெண்டு குரூப்பும் எழுதுங்க அப்படின்றதும் சஜஸ்ட் பண்ணுறது. தென் அதுக்கப்புறமா நடுவில் ஒரு GMCS, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு GMCS. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடித்து திருப்பி நவம்பரில் எக்ஸாம்ஸ் வந்துச்சு. ஆர்டிகல்ஷிப் ஃபார்ம்லேயே கூட நீங்கள் இங்கே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்க எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. இல்லை எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு படிக்க டைம் வேணும், ஒரு குரூப் தான் இருந்துச்சு பட் எனக்கு படிக்க டைம் தேவைப்பட்டதுனால நான் வந்துட்டேன்.
எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஒரு தடவை ஃபெயிலியர் பார்த்ததுனால கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஒரு வேளை இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன ஆகிறது அப்படின்ட்டு. பட் காட்ஸ் கிரேஸ், ஓரளவுக்கு போட்ட எஃபர்ட்ஸும் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி தான் எங்கள் தாத்தா இறந்துட்டார். ஸோ செப்டம்பரில் இறந்துட்டார். தென் அதுவும் ஒரு ஒரு பிக் லாஸ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த மைண்ட் செட் வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும் இல்லையா படிக்கிறதுக்கு. அப்பயும் நான் வந்து அக்டோபர்லேருந்து அக்டோபர் 15th போல் தான் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பேன் மோஸ்ட்லி. ஸோ அது ஒரு 15 days to 1 month போல் படித்து அந்த ஒரு குரூப் இருந்ததையும் கிளியர் பண்ணிவிட்டு நவம்பர் 15th எவ்ரி திங் எல்லாமே முடிச்சுட்டு, அதை முடிச்சுட்டு நான் சைட் பை சைட் சிஎஸ் போட்டிருந்தேன். சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி எக்ஸாம், அது வந்து இது இதோட சிமிலராக வர்றதுனால ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து அது எக்ஸாமுக்கு முன்னால் மட்டும்தான் போய் படிச்சுட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி அடுத்து திருப்பி டிசம்பரில் சிஎஸ் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு. இந்த எக்ஸாம் முடித்தும் நமக்கு ரிலாக்ஸேஷனே கிடையாது. என்னடா அது, நமக்கு சிஏ எக்ஸாம்னாவே முடித்ததுக்கப்புறமா ஏதாவது பின்னாடியே ரெடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. தென் இதை முடிச்சுட்டு சிஎஸ் எக்ஸாம்ஸும் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஜான் 21st 2016 வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் டே. ஸோ அதில் வந்து எனக்குன்ட்டு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே சொல்கிறேன், இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ரிசல்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அந்த சந்தோஷம், நமக்கு யாருக்காக நம்ம படிக்கிறோமோ, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க சந்தோஷப்பட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றது அன்றைக்கி நான் ரொம்பவே லைவாக பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து முழுக்க முழுக்க என் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கணும், எங்கள் அப்பா சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு இதில் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ நான் பண்ண மாதிரி இப்போ தெரியாமல் முன்னாடியே கிளாஸஸ் போட்டுட்டு ரெண்டும் சேர்த்து ஐடிடி இதையும் சேர்த்து போட்டு கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஸோ கிளியராக ஒரு வியூ வச்சுக்கோங்க, இப்படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் இதை முடிச்சிடலாம். டெய்லி ஷெட்யூல் இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணனாலும் நான் திருப்ப படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டீமோட்டிவேட் ஆகாமல் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் மாட்டுட்டு உங்கள் கோலில் ஃபோக்கஸ் தான் இருந்தீங்கன்னா உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிஏ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஒன் லைவ் எக்ஸாம்பிள் இஸ் மீ. ஸோ இப்படி தான் நடந்துச்சு என் லைஃப்பில். நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்ஸும் போட்டிருக்கேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். இந்த பேட்டர்ன் என்ன, எந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பிளான் பண்ணுறதுக்கு அப்போது. ஸோ அதே மாதிரி நீங்களும் நிறைய இதில் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி நிறைய பிளான்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓகே இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்மளாலேயும் முடிக்க முடியும் அப்படின்றது தோணும். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி இது ஒன்றும் பெரிய இன்ஸ்பைரிங் ஜேர்னி இல்லை, பட் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக எதனா நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கேதர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நன்றி, வணக்கம்.